அசுரன் படத்தை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது அந்த டைட்டில் கார்டிலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அசுரன் அப்படிங்கிற அந்த எழுத்தை பார்த்திங்கன்னா ஒரு நிலத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நிலம் சம்மந்தப்பட்ட போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் வந்து இங்கேயே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, தனுஷ் வந்து படம் முழுக்க வந்து ஒரு பச்சை துண்டை கேரி பண்ணிகிட்டே வருவார். ஸோ அவர் வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, படம் வந்து எந்த ஏரியாவில் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக எங்கேயுமே சொல்லலைனாலும், இது வந்து திருநெல்வேலி சுற்றி நடக்குது அப்படிங்கிறதையும், 1980s அந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதையும் இன்டைரக்டாக நிறைய சீனில் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த சீனில் தனுஷோட பையன் வச்சுருக்க பையில் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி அப்படின்னு எழுதியிருக்கோம். கோவில்பட்டிங்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். அதே மாதிரி இந்த சீனில் பசுபதி கையில் வச்சுருக்க பையில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிற ஸ்லாங்கு இதெல்லாத்தையும் வச்சு படம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். தனுஷ் கையில் இருக்கிற இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கில் தைச்ச பை மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பை படம் முழுக்க நிறைய சீன்ஸில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த வீட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி இருந்தாலும் இதோட கண்டினியூட்டியை வந்து கரெக்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக இந்த சீனில் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஜீப்பை காமிச்சிருப்பாங்க. போலீஸ் ஜீப்போட நம்பர் பார்த்திங்கன்னா TNT அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடக்குரான் தம்பிங்க வச்சுருக்க புல்லட்டோட நம்பரையும் பார்த்திங்கன்னா TNI அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீனில் சரியாக தெரியல அப்படின்னாலும் இந்த சீனில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா TNI அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த TNI அப்படிங்கிறது என்னென்னு நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தப்ப, இது ரெண்டுமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட பழைய ஆர்டிஓ கோடு அப்படிங்கிறது வந்து எங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 1980s வந்து கவர்மெண்ட்டே ஃபேமிலி பிளானிங் வந்து நிறையா அட்வர்டைஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சீனில் வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் பசுபதி வந்து அந்த லாரி டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ பின்னாடி அந்த செவத்தில் பார்த்திங்கன்னா குருமலை ஸ்ரீ முருகன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை நாங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது, குருமலை அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரும் அங்கே வந்து ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் இருக்கிறதும் எங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த சீனில் பார்த்திங்கன்னா அந்த லாரியோட ரெண்டு சைட்லேயும் வண்டி நம்பர் வந்து MDI அப்படின்னு எழுதியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வடக்குரான் யூஸ் பண்ணுற காரோட நம்பரையும் பார்த்திங்கன்னா MDI அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த MDI அப்படின்னா என்னென்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப கூகுளில் வந்து இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட பழைய ஆர்டிஓ கோடு வேர்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓல்டு சீரியஸ், இப்போ வந்து அதை யூஸ் பண்ணாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. வடக்குரோனோட தம்பி வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் போட்டிருக்க ஷர்ட்டு பார்த்திங்கன்னா பூ போட்ட ஷர்ட்டு, ஜிக்னா ஷர்ட்டு, கையில் பிரேஸ்லெட்டு, கழுத்தில் கோல்டு செயின், இந்த மாதிரி வந்து அவரை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த சீனில் தனுஷோட பெரிய பையனுக்கு பொண்ணு பார்க்குற போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் மட்டும் சைக்கிளில் வருவார். இனிஷியலாக வரப்போ வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டாகி ஷர்ட்டெல்லாம் வந்து நனைகிற அளவுக்கு வந்து வேர்த்து போயிருக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்க நைட்டு காட்டில் போய் தங்கி அந்த வேட்டையாடுறதுக்கு முன்னாடி வர சீனு. வேட்டையாடுறப்ப அவங்க யூஸ் பண்ணுற அந்த ரெண்டு ஈட்டியும் அதை முன்னாடி சீன்லேருந்தே ஒரு கண்டினியூட்டிக்காக கரெக்டாக வந்து வச்சுருக்கிறத வந்து நம்மளால் கவனிக்க முடியுது. அடுத்து இந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் மாட்டியிருக்க மாதிரி காமிப்பாங்க. இதே சீன் வந்து பின்னாடி வரப்போ தனுஷோட வீட்டில் இதே டிரான்சிஸ்டர் வந்து ஆணியில் மாட்டியிருக்கிற மாதிரி அந்த கண்டினியூட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த சீனில் அந்த நாய் வந்து கரண்ட் கம்பியில் அடிபட்டு இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த நாயோட நாக்கு வந்து வெளியில் தொங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சிஜினா கூட கரண்ட்டில் அடிபட்ட நாயோட நாக்கு வந்து ஆக்சுவலாக வெளியில் தொங்கின மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பயங்கர பர்ஃபெக்டாக வந்து சிஜி கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் தனுஷோட பெரிய பையன் போட்டிருக்க ஷர்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த சீன் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தனுஷோட பெரிய பையன் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து தனுஷ் வந்து தீயில போட்டு கொளுத்துறப்ப அவரோட சின்ன பையன் வந்து இந்த ஒரு ஷர்ட்டை மட்டும் நான் ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்குவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரையிலும் தனுஷோட சின்ன பையன் வந்து இந்த ஷர்ட்டோட தான் ட்ராவல் பண்ணுவார். இது வந்து அவங்க அண்ணன் ஞாபகமாக போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட பல்லு பார்த்திங்கன்னா ஒரு சந்து பல்லு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வந்து படம் முழுக்க வந்து நிறைய சீனில் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த தியேட்டர் சீனில் வடக்குரான வந்து பாத்ரூம் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் நம்ம நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து ரெண்டு கார் நின்றுட்டுருக்கோம். அந்த ரெண்டு காருமே வந்து வடக்குரானோட காரு தான் அப்படிங்கிறத நிறைய சீன்ஸில் வந்து நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஏற்கனவே வந்து காமிச்சிருப்பாங்க. அதை வந்து பர்ஃபெக்டாக அந்த சீனில் தேட்டருக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவங்க வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தனுஷோட பெரிய பையன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட பாடியை சுற்றி நிறைய ஈக்கள் மொய்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஃபுல்லுமே வந்து சிஜி ஒர்க் தான் அப்படின்னாலும் ரியாலிட்டி வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈ கூட வந்து சிஜியில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன் வந்து படத்தில் வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்டு தான் வந்து போகும். பட் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பிராண்ட் அகர்பர்த்தி அதோடய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செவத்தில் வந்து எழுதியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் அவங்க ஃபேமிலி வாழ்கிற அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அமிர்தாஞ்சன், மண்ணெண்ணெய் விளக்கு, கோகுல் சாண்டல் பவுடர், பான்ஸ் பவுடர் டப்பா, இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீனில் 501 சோப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ரியாலிட்டி வந்து நமக்கு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இருக்கிற இந்த மாதிரி லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து படுக்கிறதுக்கு வந்து தலையணி வச்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க பழைய துணியை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சு அதை தான் வந்து தலையணி மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்லேயும் வந்து அதை நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தோட முதல் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் நோட் பண்ண மிகச்சில விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இதுவே வந்து Part-2 வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணலான்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மிஸ் பண்ண ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Part-2 வீடியோவில் அதையும் இன்க்ளூட் பண்ணுறோம் உங்கள் நேமோட.